எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வருகிற 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 மார்கழி 26வது நாள் வியாழக்கிழமை மார்கழி அமாவாசை திருநாள் மற்றும் அன்றைய தினம் ஹனுமன் ஜெயந்தி நன்னாள். இப்பேற்பட்ட திருநாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் யாரார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே சிறப்பு பெற்ற ஒரு திதி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அன்றைய தினத்தில் பித்ரு வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக தெய்வ வழிபாட்டிற்கு அமாவாசை திருநாளில் முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். காரணம் பலவிதமாக இருக்குது. மனுஷனினுடைய அலைப்பாயும் மனதினை தெளிவுபடுத்துவது அப்படிங்கிறது இறை வழிபாடு மட்டுமே. அதை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. மனசு சஞ்சலமாக இருக்கா, அருகில் இருக்கிற கோயிலுக்கு போனங்க, கும்பிட்டங்க, வந்தங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனசஞ்சலத்தை நீக்கும் ஒரு அற்புதமான வழிமுறை இறை வழிபாடு. இன்னைக்கு அதிகப்படியான டென்ஷன், மன அழுத்தம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போகிறவங்க, அல்லது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது கோயிலுக்கு போகிறவங்களும் கண்டிப்பாக மன அழுத்தம் அதிகமாக வரதில்லை. என்ன காரணம்னா, அவங்க தன்னுடைய குறை அந்த தெய்வத்திடம் சொல்லி வேண்டும் பொழுது மனசு லேசாகிடுது. இதன் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் தவிர்க்கப்படுது. ஸோ இறை வழிபாடு தான் மனதின அமைதிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவசம். எல்லாருக்கும் எல்லா நாளுமே சிறப்பானதாக அமைவது இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு நாளாகப்பட்டது கொஞ்சம் ஏற்றிறக்கத்தோடு இருக்கலாம், இன்னொரு சிலருக்கு கொஞ்சம் உயர்வாக இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கான நாள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்படி அந்த வருகிற அமாவாசை திருநாளில் இவர்களுக்கு கொஞ்சம் பொறுமை காட்பதும் அமைதியாக இருக்கிறதும் மிக முக்கியமானது. பொதுவாக அமாவாசை நாளில் எந்த விதமான சுபகாரியங்களையும் அதிகமாக செய்ய மாட்டாங்க. வட இந்தியாவில் அதை வந்து அதிகமாக செய்கிறாங்க. அமாவாசையை சுப நாளாகவே கருதி பல்வேறு விதமான வழிபாடுகளையும் முக்கியமான சடங்குகளையும் செய்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தென்னிந்தியாவில் அதை செய்கிறது இல்லை. அமாவாசைன்னா ஓகேங்க, நம்ம வந்து வளர்பிறையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சில திதிகளில், இப்போ உதாரணத்துக்கு அமாவாசை திதி பௌர்ணமி திதியில் சந்திரனினுடைய அந்த ஒளி, அதனுடைய அதிர்வலைகள், இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பூமியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எல்லா உயிரினங்களுக்கும் ஏற்படுத்தும், மனிதனுக்கும் ஏற்படுத்தும். இந்த தாக்கம் மனிதனினுடைய மனநிலையை சற்று சீர்குலைக்கும். அந்த நாளில் இயற்கையாகவே ஒரு விதமான மனப்பதட்டத்தோடே இருப்போம். நார்மல் பீப்புள்ஸே கொஞ்சம் மனோரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அமாவாசை பௌர்ணமினா மட்டும் அவங்க கொஞ்சம் வயலண்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் இதுதான் காரணம். அந்த ஒரு அதிர்வலைகள் வந்து அவங்களை அதிகமாக தாக்கும். அதனால் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி நாளில் முக்கியமான காரியங்களை தவிர்ப்பது நல்லது, அமைதியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நாம் சொல்கிறது. குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ராசிக்காரங்க பெறுறாங்க. அதனால் இவங்க கொஞ்சம் இன்னமும் அமைதியாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக முக்கியம். அது என்னங்க சந்திராஷ்டமம் அப்படின்னா, ராசிக்கு 8வது இடத்திலே சந்திரன் வந்தால் அதை சந்திராஷ்டமம் என்று சொல்லுகிறோம். இந்த சந்திராஷ்டமம் உடையவர்கள், இந்த சந்திராஷ்டமத்தை இன்றைக்கி எங்களுக்கு இருக்குங்க அப்படின்னா, நீங்கள் அழகாக நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம்னு போட்டிருப்பாங்க.
இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு. மற்ற நாளில் சந்திராஷ்டிரமம் வந்ததுன்னா அது நம்ம பெருசாக சொல்கிறதில்ல, அன்றைக்கி கொஞ்சம் இறை வழிபாடு செய்யுங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் அமாவாசை நாளில் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். அன்றைய தினத்தில் இந்த சந்திராஷ்டிரமம் வந்தது என்று சொன்னால் இன்னமும் நாம் அமைதியாக இருக்க வேண்டியது என்பது ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் நான் அந்த சந்திராஷ்டமங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னேன். அதாவது சந்திரனை மனோகாரகன் என்று சொல்கிறோம், மாதா அப்படின்னு சொல்கிறோம், அதாவது தாய்க்கான கிரகம் என்று சொல்கிறோம். சூரியன் தந்தைக்கான கிரகம், பிதாகாரகன்னு சொல்கிறோம். சந்திரனை மாத்ருகாரகன் என்றும் மனோகாரகன் என்றும் சொல்கிறோம். உடல் என்பது சூரியன் என்றால் மனம் என்பது சந்திரன். ஒரு ஜாதகத்தில் சூரியன் கூட கொஞ்சம் நீசமும் பெற்றிருக்கலாம், கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கலாம், சந்திரன் வலுவாக இருக்கணும். சந்திரன் வலு இல்லாதவர்கள் மனோதிடமற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். அவ்வளவு சீக்கிரம் எதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சின்ன விஷயத்துக்கே ரொம்பவே வயலண்ட் ஆகிடுவாங்க. இந்த சூசைட் தாட்ஸ் இதெல்லாமே சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு தான் அதிகமாக நாம் பார்க்கறது. ஸோ சந்திரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சந்திரனுக்கு ஒருவேளை கெட்டு போயிருந்தாலும் சுபகிரகங்களினுடைய பார்வையாவது பட்டு அது நல்லா இருக்கணும். இப்பேற்பட்ட சந்திரன் கெட்டவர்களாக இருந்தால் அவர்கள் இன்னமும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சந்திராஷ்டம நாள், அமாவாசை சந்திராஷ்டம நாளில் அவர்கள் இன்னமுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அதன்படி இவ்வளோ சொல்லிட்டீங்க, ரைட். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருகிற ஜனவரி 11ஆம் தேதி மார்கழி 26வது நாள் மார்கழி அமாவாசை திருநாளில் அனுமன் ஜெயந்தி நாளில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் என்று சொல்லக்கூடிய இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். ராசி அடிப்படையில் சொல்லணும்னா ரோகிணி என்பது ரிஷப ராசிக்கு உட்பட்டது, மிருகசீரிஷம் என்பது முதல் 2 பாதம் ரிஷப ராசிக்கும் அடுத்து ஒரு 2 பாதமாகப்பட்டது மிதுன ராசிக்கும் உட்பட்டது. ஸோ ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. பொத்தாமதுவாக 2 ராசியினர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ராசியில் பயணப்படக்கூடிய நட்சத்திரத்தில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் தான் சந்திராஷ்டமம். ஸோ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களினுடைய ராசி வழியாக இந்த நட்சத்திரங்கள் பயணப்படும் காரணகட்டத்தினால் ரிஷப ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களுமே கூட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்ன மாதிரி உஷார் சார்? சார், பண விஷயத்தில் யாரையும் நம்பிடாதீங்க, ஜாமீன் போடுறாதீங்க, பெரிய தொகையை பைசா யாரையும் யாரைக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. அவங்க வந்து சேஃப்டியே கொடுத்தாலும் கொடுத்துடாதீங்க. அன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துருங்க. அன்றைக்கி அனுமன் ஜெயந்தி, அனுமன் கோயிலுக்கு போய் மனசார ஸ்ரீராம ஜெயம் சொல்லி அனுமனை வழிபாடு செய்யுங்க, அவ்வளவுதான். எதையும் செய்யாதீங்க, இறைபக்தியோடு இருங்க. மற்றதெல்லாம் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த நாள் வெறுமானம்னு சொல்லுவோம், அதை விட்டுட்டு அடுத்த நாள் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை நாள்லேருந்து நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பீங்க, எதை இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் சந்திராஷ்டமம். ஸோ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களினுடைய ராசி வழியாக இந்த நட்சத்திரங்கள் பயணப்படும் காரணகட்டத்தினால் ரிஷப ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களுமே கூட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்ன மாதிரி உஷார் சார்? சார், பண விஷயத்தில் யாரையும் நம்பிடாதீங்க, ஜாமீன் போடுறாதீங்க, பெரிய தொகையை பைசா யாரையும் யாரைக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. அவங்க வந்து சேஃப்டியே கொடுத்தாலும் கொடுத்துடாதீங்க. அன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துருங்க. அன்றைக்கி அனுமன் ஜெயந்தி, அனுமன் கோயிலுக்கு போய் மனசார ஸ்ரீராம ஜெயம் சொல்லி அனுமனை வழிபாடு செய்யுங்க, அவ்வளவுதான். எதையும் செய்யாதீங்க, இறைபக்தியோடு இருங்க. மற்றதெல்லாம் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த நாள் வெறுமானம்னு சொல்லுவோம், அதை விட்டுட்டு அடுத்த நாள் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை நாள்லேருந்து நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பீங்க, எதை இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இருப்பீங்க, எதை இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.